ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முள்ளு முறுக்குங்க. வாங்க கிறிஸ்பியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். இதில் இடியாப்பம் பச்சரிசி மாவு ஒரு கப்பு எடுத்துக்கலாம். இது கூட அரைக்கப்பு பொட்டுக்கடலை மாவு, கால் கப்பு உளுத்த மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமம், பெருங்காயம் கால் டேபிள் ஸ்பூன், சிவப்பு மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதும் இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் வந்துட்டு நல்லா கரைஞ்சதும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவில் ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ சால்ட் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு வந்துட்டு நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது மாதிரி நமக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த மாவு வந்துட்டு தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம் முறுக்கு குழாயில் போட்டு புழியறதுக்காக. இப்போ மாவு வந்துட்டு நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சாச்சு. எண்ணெயை நல்லா அடுப்பில் காஞ்சி வந்துருச்சு. இப்போ இந்த முறுக்கு புழியரை அச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம ஸ்டார் அச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த முறுக்கு புழியறதுக்குள்ளார போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த மாவை வந்துட்டு இந்த முறுக்கு அச்சியில் போட்டுக்கலாம். இப்போ இந்த முறுக்கு அச்சை நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ முறுக்கச்சு வந்து நல்லா டைட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த மாதிரி நான் ஒரு பிளேட் எடுத்துருக்கேங்க. இந்த பிளேட்டில் வந்துட்டு ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம முறுக்கு சுற்ற ஆரம்பிச்சுடலாம். இப்போ நமக்கு சின்ன சைஸில் முறுக்கு வேணும்னா கூட சின்ன சைஸில் சுற்றி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் பிளேட் முறுக்கு செய்கிறேங்க. இந்த பிளேட் முறுக்கு வந்துட்டு எடுத்து போட முடியாது. எடுத்து போட்டிங்கன்னா அது உடஞ்சிடும். அதனால் வந்துட்டு எண்ணெயில் பிளேட்டோடு போட்டுடணும். வெந்து வந்ததும் முறுக்கு தனியாக பிளேட் தனியாக வந்துடும். எண்ணெயில் போட்டால் முறுக்கு வந்துட்டு உடையாமல் இருக்கிறதுக்காக இப்போ இந்த முறுக்கு மாவிலே நம்ம 2 கோடு போட்டுக்கலாம் ப்ளஸ் மாதிரி. அப்போ தான் வந்துட்டு நம்ம முறுக்கு வந்து பொரிச்செடுக்கும் போது உடையாமல் வரும். இப்போ முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயும் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ இந்த பிளேட்டோடு போட்டு இந்த முறுக்கையும் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஓரளவுக்கு முறுக்கு வந்துட்டு வெந்து வந்திருக்கு. முறுக்கு வந்துட்டு இந்த பிளேட்டில் லைட்டாக ஒட்டி இருந்துச்சுன்னா இது மாதிரி தோசை தெளிப்பு வச்சுட்டு லைட்டாக அப்படி எடுத்து விட்டிங்கன்னா வந்துடும். இப்போ இந்த ஆயிலேருந்து நம்ம பிளேட்டை எடுத்துடலாம். இப்போ இந்த முறுக்கு வந்து ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ மறு சைடு நல்லா திருப்பி விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். பபுள்ஸ் நல்லா அடங்கிடுச்சு. முறுக்கும் நல்லா வெந்துடுது. இப்போ முறுக்கை நம்ம எடுத்துடலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மீதி இருக்கிற முறுக்கு மாவையும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துடலாம். இப்போ நமக்கு முள்ளு முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கலை சமையலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.